हाई फ्रेंड्स, वेलकम टू ताराज लर्निंग। इनके नम चल साफ्टान होमेड गुलाब जामुन एपी से पाक ताराज लर्निंग चेनल सब्सक्रेबूंग मरकाम बेल ऐकान क्लिक पड़ूंग अवान इनक्रीडियंट्स 400 ग्राम्स नम्बर वो गुलाब जामुन मिक्स एड़क्रोम प्लस नवान अलव एम अदर वो हाफ केजी एड़को नम्बर इं ओके अदर वो अब इतना नम्बर इनक्रीडियंट्स वो मुख्य इनक्रीडियंट वो ஏலக்கா இதுதான் வந்து நமக்கு வந்து வாசனை கொடுக்கும் இந்த நாலு இன்கிரிடியன்ஸ் தான் இதில் மெயின் இன்கிரிடியன்ஸ் இதை வச்சு நம்ம எப்படி சாஃப்டான குலாப் ஜாமுன் செய்கிறத பார்க்கலாம் தண்ணீர் வந்து இப்போ பாருங்கள் வாட்டர் எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா சுகர் வந்து ஒரு கப் எடுத்திங்கன்னா அதே அளவுக்கு ரேஷியோ 1:1 வாட்டர் எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் எந்த டம்ளரில் அலக்குறீங்களோ அந்த டம்ளர்லேயே எடுத்துக்கோங்க இங்கே நான் வந்து ஹாஃப் கேஜி சுகர் வந்து மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு வந்து வாட்டரும் நீங்கள் எடுத்துக்கோங்க இதுதான் நமக்கு வந்து ரேஷியோ அதில் வந்து நம்ம ஏலக்காய் போடுறோம் அந்த ஏலக்காய் நல்லா தட்டி போடுங்க அப்போ தான் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த ஜீரா வாட்டர் இது தான் நம்ம வந்து குலாப் ஜாமுன் நம்ம செஞ்சப்புறம் போடுவோம் பார்த்திங்களா அந்த வந்து லிக்விடு இது நல்லா வந்து சுகர் நல்லா கரையிற அளவுக்கு வந்து அந்த ஏலக்காவோட போட்டுருங்க அடுத்து பாருங்கள் இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து இந்த ரெடிமேட் மிக்ஸ் எடுத்துருக்குறோம் அதில் வந்து நெய் இருக்கு நெய் ஆட் பண்ணுறோம் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கிளறிக்கணும் ரொம்ப சாஃப்டாக கிளறணும் ஹார்டாக கிளறக்கூடாது பாருங்கள் ரொம்ப ஃபெதர் லைக் அப்படிம்பாங்கள்ல அந்த மாதிரி சாஃப்டாக பிசையணும் இல்லைனா வந்து நம்மளோட குலாப் ஜாமுன் வந்து ஹார்டாகிடும் அதோட இந்த மீன் டைம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் காய்ச்சின பால் நல்லா காய்ச்சின பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும் அது நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நம்மளோட மாவுக்கு டோக்கு அடுத்து பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெதுமெதுவாக கிளறிட்டு வரணும் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரிலாம் ரஃப்ஃபாலாம் ஹேண்டில் பண்ணக்கூடாது ஓகேங்களா மென்மையாக செய்யணும் ரொம்ப பாருங்கள் நம்ம சாஃப்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் அதெல்லாம் நல்லா பிறண்டு வரணும் அந்த மாவு எல்லாம் ஒன்று சேரணும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா அப்படியே பிறண்டு வந்துருச்சு நல்லா சாஃப்டாக இருக்கும் இது வந்து ட்ரை ஆகாமல் இருக்கா ஒரு ஈர டவலில் வந்து எடுத்து நம்ம இப்படி பண்ணிக்கணும் அடுத்து பாருங்கள் ஜீரா இங்கே இந்த மீன் டைம் ஜீரா இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு நமக்கு இதில் வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டிக்கணும் நம்ம ஓகேங்களா நெய் கொஞ்சம் வந்து கையில் தடவிக்கங்க அப்போ தான் வந்து அது ட்ரை ஆகாமல் இருக்கும் அப்படியே குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம இங்கே வந்து பண்ணிக்கிறோம் அடுத்து பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நெய் நீங்கள் வந்து மஸ்ட்டு தடவிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு குலாப் ஜாமுன் மாவு எடுக்கிறப்பையும் நம்ம நல்லா உருட்டிக்கணும் நல்லா அது ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும் உங்களுக்கு அப்போ தான் நம்ம ஒரே ஷேப்பில் இருந்தால் நம்ம குலாப் ஜாமுன் பார்க்க நல்லா அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட குலாப் ஜாமுன் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் அவசியம் மீடியம் சைஸ்டாக இருக்கும் அது இந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்து கொஞ்சம் நெய் வந்து நம்ம கடாயில் விட்டுக்கிறோம் எண்ணெயை விட நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலை விட நெய் விட்டோன்னா நமக்கு இன்னும் வந்து ஸ்மெல் நல்லாயிருக்கும் இன்னும் டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் பாருங்கள் நல்லா பொரியணும் நல்லா எண்ணெய் சாரி நெய் காயணும் அப்போ தான் வந்து நல்ல அந்த பால்ஸ் வந்து நல்லா என்லார்ஜ் ஆகி வரும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா அப்படியே என்லார்ஜ் ஆகி வருது நமக்கே தெரியுது பாருங்கள் அப்படியே சாஃப்டாக திருப்பி விடணும் மெதுமெதுவாக சாஃப்டாக திருப்பி விடணும் இல்லைன்னா உடஞ்சிரும் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் நம்மளோட குலாப் ஜாமுன் கோல்டன் ப்ரௌன் கலரில் பாருங்கள் இங்கே எவ்வளோ அழகாக வந்திருக்கு இந்த ஜீரோ வாட்டரில் வந்து நம்ம குலாப் ஜாமுன்ஸ்லாம் போடுறோம் பாருங்கள் அது வந்து நல்லா டிப்பாக இருக்கணும் உங்களுக்கு அப்போ தான் ஊறி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நம்மளோட குலாப் ஜாமுன் அழகாக இருக்குல்ல Thanks for watching this video.